வெல்கம் டு சிவாஸ் ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோவில் செவ்வாழையோட அறுவடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பூ அறுத்ததுலேருந்து இப்போ நம்ம 90வது நாள் வந்து நம்ம வந்து தாரை அறுவடை பண்ணிடலாம். இதுதான் எப்போதுமே உள்ள கணக்கு நமக்கு. நம்ம இந்த செவ்வாழையை சேல் பண்ணுறதுனாலும் சேல் பண்ணிக்கலாம். செவ்வாழைக்கு எப்போதுமே டிமாண்டு நிறையவே இருக்கும். இந்த செவ்வாழை பூ பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பூவை அறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பூவை அறுத்த கரெக்டாக 90வது நாள் வந்து நம்ம தாரை அறுவடை பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் இருக்குது. ரொம்ப சின்ன தார் தான், ரொம்ப 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது கீழே விழுந்துருச்சு மலையில். இன்னும் 1 மாதம் இதோட வளர்ச்சி இருக்குது, இந்த தாரோட வளர்ச்சி இருக்குது. ஆனால் இது வந்து வேறு வழி இல்லை, சாஞ்சிடுச்சு. இதை நம்ம வெட்டி தான் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தது, அதனால தான். ஆனால் சீப்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால தான் இதை நாங்கள் வந்து சப்போர்ட்டு கூட கம்பு கூட நாங்கள் கொடுக்காம தான் இருந்தோம். மழை பெஞ்சோன்னா மரம் சாஞ்சு அப்படியே விழுந்துருச்சு கீழே. மரம் நமக்கு பாதியிலே உடஞ்ச இடத்துல ஏதாச்சும் ஒரு பூச்சியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும், அதனால தான் மரம் சாஞ்சிருக்கும் நமக்கு. நமக்கு இதை வெட்டினா தான் தெரியும். அப்புறமா பார்க்கலாம். இதை வந்து நம்ம சேலுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு சீக்கிரமாகவே விழுந்ததுனால இதை பழுக்க வச்சு நம்ம தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 6 சீப்பு இருக்குது மொத்தமாக. இன்னும் 1 மாதம் மட்டும் இருந்ததா கண்டிப்பாக அதை நம்ம சேலுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம இந்த தாரை வந்து அறுவடை பண்ணிவிட்டு அந்த மரத்தை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. அந்த மரத்தையும் நம்ம விட்டிடணும். அதை வெட்டாமல் இருந்தால் நமக்கு வந்து அதுலேருந்து நோய் பரவலும் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மரத்தை வெட்டிட்டு அதுக்கு அடியில் இருக்க அடி தண்டை நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் ஒரு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே வேணாம். அதை நம்ம மிக்சியில் அடித்து அதில் உப்பு போட்டு நம்ம குடித்தா ரொம்ப நல்லது. அது தண்டை நம்ம பிரித்து அதில் எதுவும் பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து பாதியில் உடஞ்சிச்சில்ல, அந்த உடஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் எல்லாம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க லெமன் செடியோட பூச்சி பாதிப்பு வந்து இதில் எதுவும் பரவி இருந்திருக்கணும். அது ஒரு மரம் பார்த்திங்கன்னா அது வந்து காற்றடிச்சா மட்டும் விழாது, அது தண்டில் தொலை போட்டு தண்டில் வலிமை இழந்தால் மட்டும்தான் அந்த மரம் நமக்கு வந்து கீழே விழும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் தொலை போட்டிருந்தது. நமக்கு அந்த மரம் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து மொத்தம் 3 மரம் கீழே விழுந்திருக்கு. இது பாருங்கள், இது கற்பூரவல்லின்னு சொல்கிற தேன் வாழை, இதுவும் அந்த காற்றுல தான் விழுந்துருச்சு. இந்த மரத்து தார் பார்த்திங்கன்னா பூ வெட்டின 1.5 மாதத்துலேயே இது வந்து கீழே விழுந்துருச்சு, மரம் சாஞ்சிருச்சு. அதனால் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தார் பார்த்திங்கன்னா பழுக்கும், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. இதில் மரம் உடஞ்சி விழுந்தோ இல்லை நம்ம மரத்தை வெட்டி நம்ம தண்டை பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்து கவனமாக பிரிங்க. ஃபஸ்ட்டு லேயரை முதல்ல வச்சு பிரிச்சுருங்க. நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வச்சு நீங்கள் வந்து மரத்தை எப்போதுமே பிரிங்க, ஏன்னா அதில் குருத்து பூச்சி கூன்வண்டு இந்த மாதிரி பூச்செல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மரத்தில் இருக்கிற கூன்வண்டோ குருத்து பூச்சோ நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து தேள் பூரா இந்த மாதிரியெல்லாம் கூட அதில் வாழை மரத்துக்குள்ளே இருக்கும், அந்த ஈரப்பதத்துக்கு நமக்கு உள்ளே போயிருக்கும். அதனால பார்த்திங்கன்னா எப்போதுமே அதை மட்டும் நம்ம எப்பவுமே பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. கூன்வண்டை மட்டும் வாழை மரத்தில் தங்க விடாதீங்க, அதை கொன்னுடுங்க. அதுதான் வந்து தண்டு வரைக்கும் போய் வாழை மரத்தையே அழிக்கிற ஸ்டேஜுக்கு அது கொண்டு போய்டும். அது நிறைய பூச்சி வகை இருந்தாலும் தண்டோட வலிமையை வந்து குறைய வைக்கிறது வந்து இந்த கூன்வண்டு தான். இந்த மரத்தை பாருங்கள், இதுவும் நாங்கள் அறுவடை செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்த மரம் தான் இது. இதுவும் சாஞ்சு போயிடுச்சு. இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இது அறுவடை செய்கிற மரம் தான் இது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உடனே பழுத்துரும். இந்த மரம் பாருங்கள், காய் நல்லா பெருசாகவே இருந்தது. இதில் மொத்தம் 6 சீப்பு போல் இருந்தது இந்த மரத்தில். செங்காயாக இருக்கும் போதே இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அணில் வந்து பாதிலேயே சாப்பிட்டு போயிடுது எல்லாத்துலேயுமே. ஒரு செவ்வாழை 2 தேன்வாழையும் இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதில் 1 தேன்வாழை பார்த்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாது, வேஸ்ட்டு தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சிவா ஐடியாஸ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.